me a god. You call me a god. மூட்டைப்பூச்சியை கொல்லும் நவீன மிஷின் அப்படின்னு நம்ம வடிவேலுவும் சிங்கமுத்துவும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. வெறும் 200 ரூபாய் அப்படின்னு. அதற்கு பிறகு வந்து சிங்கமுத்து அவர்களுக்கு வந்து கேட்பாரு, இதை எப்படி கொல்லணும், மூட்டைப்பூச்சியை கொல்லும் நவீன மிஷின் எப்படி இதை கொல்றது, கேட்லாக் இருக்கு பாரு, படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு வச்சு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான டயலாக்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு டயலாக்கை தான் தமிழக அரசு, புதுச்சேரி அரசும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன டயலாக் தெரியுமா, பஞ்சு மிட்டாய்க்கு தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் தடை அப்படின்னு. என்னப்பா நீ, வடிவேலு காமெடிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் புதுச்சேரி கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பும் ஒன்றா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நியாயமான கேள்வி. நீங்கள் பஞ்சு மிட்டாயில் ரோட்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதிப்பொருள் கலந்துருக்கிறதுனால பஞ்சு மிட்டாய்க்கு நிரந்தரமாக தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு. எவ்வளவு மக்கள் நலன் சார்ந்த ஒரு சிந்தனை! இப்படி ஒரு சிந்தனை யாருக்கு வரும்? மக்களுக்காக தானே யோசிக்கிறாங்க, குழந்தைகளுக்காக தானே யோசிக்கிறாங்க. அந்த பொருளை சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து மக்களுக்கு பாதிப்பு வரும் தானே, அதனால தானே பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள். யார் அறிவாளி எப்படி யோசிப்பாங்க, நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தொழிற்சாலைகளில் இருந்து உற்பத்தியாகக்கூடிய பொருள் அதில் ரோட்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாயில் ஒரு வேதிப்பொருள் கலக்கிறாங்க. அப்போது நீ எதுக்கு தடை விதிக்கணும், ரோட்டமைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நச்சு பொருளுக்கு தடை விதிக்கணும். ரோட்டமைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நச்சு பொருளில் தயாரிக்காமல் கலர் காம்பினேஷனுக்காக அது தயாரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ரோட்டமைன் வேறு எந்த ஒரு பொருளையுமே கலக்காமல் இருக்காங்களா, கலர் சாயம் பூசப்படாமல் இருக்கா, பேக்கிங் அடிப்படையில் கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து தயாரிக்கக்கூடிய டெய்ரி மில்க்லேயோ இல்லை மற்ற பொருட்கள்லையோ இந்த மாதிரியான கலவைக்கும் கலர் சம்மந்தப்பட்ட பொருட்கள், இப்போ குழந்தைங்க சாப்பிடக்கூடிய அந்த குச்சி மிட்டாயிலிருந்து எண்ணற்ற பொருட்கள் வந்து கலர் அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அந்த பொருட்களெல்லாம் ரோட்டமைன் கிடையாதா? அப்போது அதனுடைய குறிப்பிட்ட சதவீதம் எவ்வளவு? இப்போது நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்கக்கூடிய அப்பமும் ரசமும் கொடுப்பாங்க, அதுவே ஆல்கஹால் நினச்சி தான் கொடுப்பாங்க. ஆனால் அது கொடுக்கக்கூடிய சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, அது போதை ஏற்றாது. மாறாக நாக்கில் வந்து சின்னதாக ஒரு சுருன்னு ஒன்று இருக்கும். அப்போது ஆல்கஹால் அப்படிங்கிறது உனக்கு போதை தரக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இறைவன் அளிக்கக்கூடிய உணவு அப்படின்னே சர்ச்சில் வந்து நன்மையாக அதை கொடுப்பாங்க, அது தப்பா? சரிதானே? அதே மாதிரி இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விகிதாச்சாரம் இருக்குது, அதன் அடிப்படையில் கொடுக்கறத விட்டுவிட்டு டோட்டலாக பஞ்சு மிட்டாயவே நான் தடை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது, தெருவில் போகிற வர்றவன் அதாவது இவனை அடித்தோம் அப்படின்னா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. யார், பிள்ளையார் கோயில் பூசாரி, ரோட்டில் போகிற பிச்சைக்காரன், திருப்பி கேள்வியே கேட்க தெரியாத ஊமை, இப்படிப்பட்டவங்களெல்லாம் அடித்தோம் அப்படின்னா அவனால் பேச முடியாது, அப்படிப்பட்டவனை நோக்கி நம்ம அடிப்போம். ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் வாசலில் பாம் பாம்னு ஐஸ்கிரீம் வச்சுட்டு வர்றவங்க இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அருண் ஐஸ்கிரீம் டெவலப் ஆயிடுச்சு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கலர் ஐஸ்கிரீமுக்கும் குச்சி ஐஸ்கிரீமுக்கும் இன்னமும் வந்து நம்ம நாக்கு அடிமையாக தானே இருக்குது. அந்த கலர் வந்து நாக்கில் படும்போது எவ்வளவு பாரு, அடுத்தவங்கக்கிட்ட வந்து அந்த நாக்கை காமிச்ச 90s கிட்ஸ் எவ்வளவோ பேர், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாரு அப்படின்னு. இந்த மாதிரி கலர் சாயத்துக்காக பூசப்படக்கூடியது தான் இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள். அப்போது நீ வேதிப்பொருளுக்கு தடை வைக்கணுமா, ஐஸ்கிரீமுக்கு தடை வைக்கணுமா? தொழிற்சாலைகளில் கழிவுகள்லாம் வருது, சாய கழிவுகள் வருது, அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து அந்த கழிவுகளுக்கு தடை விதிக்கிறாங்க. மாறாக எதுக்கு தடை விதிக்கிறாங்க, தொழிற்சாலையை நடத்தக்கூடிய அந்த ஓனருக்கு தடை விதிக்கிறாங்க. அப்போ ரோட்டமைன் அதிகமான அளவில் இந்த பஞ்சு மிட்டாயில் கலந்த அந்த தொழிற்சாலையினுடைய ஓனருக்கு தண்டனை கொடுக்காம அந்த மெட்டீரியலுக்கு, அந்த ஒட்டுமொத்தமாக அந்த மெட்டீரியலுக்கே தடை அப்படிங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? இதே விஷயங்க நல்லா தெளிவாக சொல்கிறேன் புரிகிற மாதிரி. பழனியில் பஞ்சாமிர்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம், போலியாக பஞ்சாமிர்தம் தயாரித்து விட்டார்கள் ஒரு கடையில், அதே மாதிரி வெவ்வேறு கடைகளில் இதே மாதிரி காலாவதியான பொருட்களும் வச்சுருந்துருக்காங்க. அப்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும், இப்படிப்பட்ட விதிமுறைகள்லாம் இருக்குது.
தொடர்ந்து பழனியில் இருக்கக்கூடிய பஞ்சாமிரதத்தை விற்கக்கூடிய கடைகள் எல்லாத்துலேயும் சோதனை பண்ணி அந்த கெட்டுப்போன பஞ்சாமிரதம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் தப்பாக கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் போட்டு மிதிச்சிருக்காங்க. சுகாதார மற்றும் முறையில் அந்த பஞ்சாமிரதம் தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ பஞ்சாமிரதம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியை மூடினாங்க. அதுக்காக பஞ்சாமிரதமே தயாரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? கிடையாது, பஞ்சாமிரதத்தை தயாரிக்க தானே சொல்கிறாங்க. அப்போது நீ பஞ்சு மிட்டாயை எவன் வேலாம் தப்பாக வந்து அதில் வேதிப்பொருள் கலந்து வச்சாங்களோ, எவன் வேலாம் ரோட்டமை என்னை கலந்தானோ அவன் மேலே தண்டனை கொடுக்குறத விட்டுவிட்டு பஞ்சு மிட்டாய்க்கே தடைன்னு சொன்னப்பாரு. ஐயோ ஐயோ அப்பா, உங்களோட அறிவுக்கு ஊர் உலகத்தில் எவனாலேயும் முடியாதுப்பா. இதை பற்றி வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறையா நிறையா பொருட்களுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. நானும் கடந்த 4 நாட்களாக ஃபேஸ்புக்கில் கற்றுக்கிட்டே கிடக்கேன். ஒரு வயை பார்க்க மாட்டேறாங்க. உண்மையை சொன்னால் எவன் பார்க்குறான்? நல்லது சொன்னாலும் எவனும் கேட்க போகிறது இல்லை நம்ம நாட்டில். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான செய்திகள் இப்படி ஒரு சிந்தனை ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம பால் இருக்குல்ல ரோட்டில், பாலை கொட்டி விடுறாங்கன்னு வச்சுங்களேன், கெட்டுப்போன பாலுன்னு சொல்லிட்டு கொட்டுறாங்க. பால் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு வந்து கொட்டுறாங்க. அதுக்காக வந்து கெட்டுப்போன பால் அப்படிங்கிறதுனாலையோ அந்த பாலை சரியான முறையில் வந்து ஒரு கம்பெனி வந்து மக்களுக்கு சேர்ந்து கரெக்டான டயத்துலேயோ இல்லை கரெக்டான ஒரு விதாச்சார அடிப்படையிலையோ வந்து பச்சைப்பால் பாக்கெட்டு, இந்த ஆரஞ்சு பால் பாக்கெட்டு, கொள்கலனில் கரெக்டாக வந்து ஃபேக்ட்ரியில் வந்து இந்தந்த கொதிநிலையில் வச்சு இதை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாலெல்லாம் வச்சு அனுப்புகிறாங்கல்ல. டெய்லி நம்ம வந்து வீட்டில் வந்து குடிக்கிறோம். அந்த பால் வந்து சரியாக பேக்கிங் பண்ணாதது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த பாலில் வந்து சரிவிகித கொழுப்பு அந்த கலவைகள் வந்து சரியாக ஏன்னா 22 ரூபா பாலில் ஒன்று இருக்கும், 25 ரூபா பாலில் ஒன்று இருக்கும், 32 ரூபா பாலில் ஒன்று இருக்கும். அப்போது இப்படி வந்து அதனுடைய சதவீதத்தை அதிகப்படுத்துவாங்க ஃபேக்ட்ரியில். அப்போது இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது? தொழிற்சாலையில் தான் பிரச்சனை. அப்போ பாலில் பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ பாலுக்கு தடை விதிக்க முடியுமா? தொழிற்சாலைக்கு தானே தடை விதிக்க முடியும். அப்போது இங்கே பஞ்சு முட்டாய் அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த பிராண்டு மேலையும்ல நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்போ இந்த பிராண்டை வேற எவனோ கார்ப்பரேட் கம்பெனி இந்த பஞ்சு மிட்டாயை அடுத்த கட்டமாக பெரிய அளவில் நான் சுகாதாரமான முறையிலையும் ரோட்டமைன் இல்லாமையும் தயாரிக்கிறேன்னு ஒருத்தன் வரும்போது அவனுக்கு இந்த தமிழ்நாடும் புதுச்சேரியும் பெரிய அளவிலான அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு இப்போவே காசு வாங்கிட்டு அவங்களுக்கான கார்ப்பரேட்டுக்கான காவலர்களாக மாறி நிற்கிறார்கள்னு சொன்னால் சிறு தொழிலாளர்கள் அதை வரவேற்க தானே செய்வாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடையில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு அப்படிங்கிற விஷயத்தை 2010 கொண்டு வந்து நம்ம வீட்டில் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடையில் எப்படி காலி பண்ணாங்களோ, ரிலையன்ஸ் எப்படி உள்ளே வந்துச்சோ, அதே மாதிரி தானங்க இப்போ பஞ்சு மிட்டாயை வந்து காலி பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாங்க. பஞ்சு மிட்டாய்ங்கிறது தமிழர்களுடைய அடையாளம். பஞ்சு மிட்டாய்ங்கிறது உன்னோட அடையாளம், முருகேசனுடைய அடையாளம், இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட அடையாளம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ முஸ்லீமோட அடையாளம். ஏன்னா காலங்காலமாக அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு குச்சிக்குள்ளே வச்சு நமக்கான அடையாளமாக அதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பழனி பஞ்சாமிரதத்துக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. பழனி பஞ்சாமிரதம் தப்பாக தயாரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பஞ்சாமிரதத்துக்கே புவிசார் குறியீடு கொடுத்ததை கழட்டி விட்டுடலாமா? எப்படிங்க, என்னங்க நியாயம் இது? அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எதை நோக்கி சிந்திக்குது? என்ன அறிவோட வேலை பார்க்குறாங்க? அப்போது மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிறவங்க சொல்லக்கூடிய இந்த சுகாதாரத்துறை சுகாதாரமாக ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அது சுகாதாரமாக தயாரிடான்னு சொல்லாமல் அந்த சுகாதாரமாக தயாரிக்காமல் இருக்கிறதுனால அந்த பொருளுக்கே தடை விதிக்கிறதுங்கிறது எப்படா சரியாக வரும்? இன்றைக்கி நெல் இருக்குது, அரிசி இருக்குது, அதை ரேஷன் கடையில் கொண்டு வந்து கொட்டும் போது வந்து புளுத்தரிசியாக தான் கொண்டு வந்து கொட்டுறீங்க. நெல் நல்ல நெல் தான், ஆனால் விளைவிக்கக்கூடிய விவசாயி கரெக்டான டயத்தில் தான் கொண்டு வந்து கொடுக்குறான். நீ கொள்முதல் பண்ணுறியே, கொள்முதல் பண்ணுற இடத்துல ஈரத்தை வந்து அதிக அளவில் கொட்டுறியே, அதே சாக்கு அப்படியே கொண்டு போய் போடுறியே, அந்த சாக்குக்குள்ளே ஈரச்சாக்குக்குள்ளே வெயிட்டை ஏற்றி வந்து கவர்மெண்ட்டை நட்டை ஏற்படுத்தி இடைத்தரகர்கள் அதிக அளவில் சம்பாதிக்கிறாங்களே, அவைகளுக்கு அதிக அளவில் காசு போகணும். விவசாயிகள் இன்னை வரைக்கும் டெல்லியில் வந்து விளைவிச்ச பொருட்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையாவது கொடுறான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, இந்த விவசாயி தயாரித்த நெல்லுக்கு தடை விதிப்பியா நீ? அப்போது எந்த இடத்துல பிரச்சனை? இடைத்தரகர் அந்த இடத்துல வந்து சாக்கில் அதிகமான அளவில் ஈரத்தை கலந்தான், அதனால் வந்து அந்த நெல் பால் பட்ட நெல்லாம் வச்சு, அதனால் ரேஷன் கடைக்கு வரக்கூடிய அரிசி எப்படி இருக்குது? நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு நாத்தம் அடிக்கக்கூடிய அந்த நெல்லைத்தான் நம்ம அரிசியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
அப்போ இங்கே அரிசி நல்ல அரிசி தான், நீ 1500 ரூபாய்க்கு வாங்குறீல அந்த மூட்டையில ஈரம் கிடையாது, அதனால அது நல்ல அரிசியா இருக்கு. ரேஷன் கரையில விற்கக்கூடிய அரிசிங்கிறது எதனால புழுத்து அரிசியாகவும் புழு வச்ச அரிசியாகவும் மாறுதுன்னா, இந்த இடைத்தரகன் செய்யக்கூடிய இடைச்சர்கள், அவன் பண்ணக்கூடிய கலப்படம், அந்த கலப்படத்தை தடை விதிக்கிறத விட்டுட்டு, ரோட்டமைனுக்கு தடை விதிக்கிறத விட்டுட்டு, ஒட்டுமொத்த பஞ்சு முட்டாய்க்கு தடை விதிக்கிறீ, என்னடா அறிவு உங்களுக்கு? உங்க அறிவை கொண்டு போய் எங்கடா வச்சிருக்கீங்க? மூளையில முடங்கி போய் கிடக்கிறத விட்டுவிட்டு கொஞ்சமாவது யோசிங்கடா. கூட்டணியை பத்தி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எலெக்ஷனை பத்தி கொஞ்சமாவது அறிவை பயன்படுத்தி மக்கள் நலன் சார்ந்து கொஞ்சம் யோசிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள்லாம் குரல் கொடுக்குறாங்கன்னு சொன்னா நம்பவா போறீங்க? இதை சொல்றது பிரசாத் சிக்னேச்சர் தான். நிறைய சமூக ஆர்வலர்கள் இது தொடர்பாக வந்து சோசியல் மீடியாவில் பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பஞ்சு முட்டாய்ங்கிறது நமது அடையாளம், ரோட்டமாய்ங்கிறது நமது அடையாளம் அல்ல, அது கலப்படம். கலப்பட பொருளை தூக்கி ஏறி நம்முடைய அடையாளத்தை மாத்தாத, நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய கல்ச்சரையும் நம்முடைய பெருமையையும் தமிழனுக்கான அடையாளமாகவும் இருக்கக்கூடிய பொருட்களையும் கடலை முட்டாய்க்கு வரி விதிச்சாங்க. தமிழ்நாடு தானே வாங்கிட்டு போயிட்டு இருந்தீங்க, பேக் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வரி போட்டாங்கல்ல, அப்போ சத்தம் இல்லாமல் தானே போயிட்டு இருந்தீங்க. கடலை முட்டாயில் வந்து கலப்படம்னு சொன்னால் அந்த கடலை முட்டாய்க்கு தடை விதிச்சிருவீங்களா? அந்த கலப்படத்துக்கு தரடா தடை விதிக்க முடியும்? கூறுகட்டதனமாக பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிறது தான் இந்த அரசுக்கும் சரி இந்த மக்களுக்கும் சரி நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த வீடியோவை கண்டிப்பாக நான் அரசுக்கே வந்து கொண்டு போய் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் அனுப்புவேன். கூடிய விரைவில் இந்த பஞ்சு முட்டாய் அப்படிங்கிற அந்த பொருளுக்கான தடை அப்படிங்கிறது நீக்கப்படும், அந்த பொருள் மீது கலப்படமாக செய்யப்படக்கூடிய அந்த ரோட்டமைங்கிற வேதிப்பொருளுக்கு மட்டும் தடை விதிக்க வேண்டுங்கிற உத்தரவு மீண்டு வரும். அப்படி ஒரு அறிவிப்பு வந்தால் அது பிரசாத் சிக்னேச்சருக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படும். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.